हाय फ्रेंड्स, वेलकम बैक टू रेवा टेस्टी किचन। इनके नम्बर पाकपो रेसीपी पाती कालीफ्लावर 65 दाम पन्ना पोरो। अदुक्कु ना और मीडियम साइज कालीफ्लावर नल्ला क्लीन पन्नी एडुत्तु इंद अलवुक्कु वंदु कट पन्नी एडुत्तिरुक्के। इप्पो इदु एप्पडि सेय्यलान्रदा पाथुरुवोम वांग। இப்ப நான் அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி நல்லா கொதிக்கிற தன்மை வர அளவுக்கு கொதி விட்டுருக்கேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிட்டு, கால் ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம இதை கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த காலிஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் போல் இதை நல்லா அப்படியே கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். எப்போ ஃபில்டர் பண்ணாலும் இது மாதிரி ஃபில்டர் பண்ணிவிடுங்க. நீங்கள் அப்படியே தண்ணி வடிச்சிட்டிங்கன்னா அந்த புழுலாம் வந்து உங்களுக்கு அடியில் அப்படியே அந்த காலிஃப்ளவரோடு தங்கிடும். நீங்கள் அதுலேயே வந்து தண்ணி கொதிக்க வச்சுட்டே இந்த காலிஃப்ளவரை ஆட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா இதுலேயே ரொம்ப நேரம் குக் ஆகிடும். அந்த காலிஃப்ளவரோட 65 டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். இதில் வந்து இந்த காலிஃப்ளவரை வந்து ஆட் பண்ணிடுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைக்கிற நார்மலான குழம்பு மிளகாத்தூள் தான் நான் ஆட் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேணும்னா தனி மிளகாத்தூள், நெக்ஸ்ட்டு தனியாத்தூளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சோள மாவு எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா அரிசி மாவு, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விடலாம். அந்த உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் இதோட நல்லா மிக்ஸ் ஆகணும். எல்லா அளவுமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்பூனில் வந்து அப்படியே கோபுரம் மாதிரி குமிச்சாப்பில் அள்ளிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளித்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். எடுத்தோடனே அதிகப்படியான அளவு ஊற்றிட வேண்டாம். அது மேலே நல்லா கோட் ஆகி வரணும். அந்த மசாலாலாம் ஃபுல்லாக அந்த காலிஃப்ளவர் மேலே நல்லா மேலே வரைக்கும் கோட் ஆகி வர வரைக்கும் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். கிட்டத்தட்ட நான் ஒரு 5 நிமிஷம் போல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கேன். அப்போ தான் அந்த காலிஃப்ளவரை உள்ளே வரைக்குமே அந்த மசாலா செட் ஆகும். இப்போ நான் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு 1 ஹவர் கழித்து பார்ப்போம். இப்போ 1 ஹவர் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் அடுப்பில் வந்து கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த காலிஃப்ளவரை பார்த்திங்கன்னா மொத்தமாக அள்ளி போடுறாமல் ஒரு பீஸாக எடுத்து போடுங்க. அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வரும். இப்போ இதை போட்டு ஆட் பண்ணோன்னா அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொறிச்சிங்கன்னா எல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். அதோடு எல்லாமே எண்ணெயும் அதிகமாக குடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துடுச்சு ஒரு பக்கம். இதை நான் டேர்ன் பண்ணி விட்டுட்டு கை விடாமல் இனிமேல் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். 1 நிமிஷம் விட்டு விட்டு இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஈவனாக எல்லா இடமும் கலர் நல்லா ப்ரௌன் கலரில் வரும். அதோடு இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்லது ஈவனாக குக் ஆகும். முன்னதிக்கு பார்த்தீங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா கிறிஸ்பியாகவும் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனோடு வரும். இப்போ அடுத்த ரவுண்டும் போட்டு நான் பொறிச்சு எடுத்துடுறேன். ஹை ஃப்ளேமில் வச்சு பொறிச்சிடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை பொறிச்சதெல்லாம் ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளவு தான், ரெடி ஆகிடுச்சு காலிஃப்ளவர் 65. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.